வணக்கம். வேர்ல்டென்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. காசா பகுதியில் ஒருவார கால போர் நிறுத்தம் இன்று வெள்ளிக்கிழமை காலை முடிவுக்கு வந்தது. இஸ்ரேலில் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகளை பரிமாற்றம் செய்ய அனுமதித்த பலவீனமான போர் நிறுத்தம் முறிந்ததற்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இரண்டு தரப்பும் எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டின. போர் நிறுத்த காலக்கெடுவான காலை 7 மணி கடந்தவுடன் போர் கிட்டத்தட்ட உடனடியாக மீண்டும் தொடங்கியது. இந்த நேரத்தில் காசாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் ஒன்றை இடமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் கூறியது. காலக்கெடு முடிந்த சில நிமிடங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தது. அதையடுத்து இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் காசாவில் மீண்டும் இடிமுழக்கம் செய்தன. போர் நிறுத்தத்தை விரைவில் புதுப்பிக்கும் நம்பிக்கையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக கத்தார் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வயதானவர்கள் உட்பட அதிகமான பணைய கைதிகளை விடுவிக்க முன்வந்துள்ளதாகவும், ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போரை மீண்டும் தொடங்குவதற்கு முடிவெடுத்துள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் அதன் பங்கிற்கு ஹமாஸ் உறுதியளித்த அளவுக்கு பணைய கைதிகளை விடுவிக்க தவறிவிட்டது என்று கூறியது. நேற்று வியாழக்கிழமை ஹமாஸ் 8 பணைய கைதிகளை மட்டுமே விடுவித்தது. இது எதிர்பார்த்ததை விட 2 பணைய கைதிகள் குறைவாக இருந்தது. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 94 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைந்து மீண்டும் போர் தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை IDF ஒரு புதிய வழிநடத்தும் வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. காசாவை 100 கணக்கான எண்ணிடப்பட்ட மாவட்டங்களாக பிரித்துள்ள அந்த வரைபடத்தில் போரின் அடுத்த கட்டத்தில் பொதுமக்கள் வெளியேறும் மண்டலங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன. வரைபடத்துடன் இணைக்கப்பட்ட அறிக்கையில் இந்த வரைபடம் காசாவின் பிரதேசத்தை அடையாளம் காணக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்ப மண்டலங்களாக பிரிக்கிறது. இது காசாவில் வசிப்பவர்கள் தங்களை தாங்களே வழிநடத்தவும், தேவைப்பட்டால் அவர்களின் பாதுகாப்புக்காக குறிப்பிட்ட இடங்களிலிருந்து வெளியேறவும் உதவுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. காசாவில் பொதுமக்கள் நடமாடும் பகுதிகளில் ஹமாஸ் தமது ராணுவ உள்கட்டமைப்பை அமைத்துள்ளதாக கூறும் இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்களின் உயிரிழப்புகளை குறைப்பதற்காகவே இந்த புதிய வரைபடம் தயாரிக்கப்பட்டதாக கூறுகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை IDF-இன் சமூக வலைதள பக்கத்திலும் தொண்டு பிரசுரம் மூலமாகவும் ஆங்கிலம், அரபு மற்றும் ஹிருப் மொழிகளின் வரைபடமும் அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று வெள்ளிக்கிழமை காலையில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தெற்கு காசாவின் பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வீசின. அதில் ஸ்கேன் செய்யும் போது செல்போனுடன் வரைபடத்துடன் இணைக்கும் QR குறியீடு உள்ளது. ஆனால் காசாவில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார உள்கட்டமைப்புகள் போர் நடந்த வாரங்களின் குண்டுவெடிப்புகளின் போது விரிவான சேதத்தை சந்தித்தன. அதனால் எத்தனை பேரால் QR குறியீட்டை பயன்படுத்தி வரைபடத்தை தமது செல்போன்களில் உள்ளீடு செய்ய முடியும் என்பது பெரிய கேள்விக்குறி. இஸ்ரேலும் ஹமாஸும் இன்னும் பணைய கைதிகளை விடுவிப்பது பற்றி மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றது அமெரிக்கா. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுடன் பயணிக்கும் மூத்த ராஜாங்க அமைச்சின் அதிகாரி ஒருவர் விமானத்திலிருந்து செய்தியாளர்களுடன் பேசிய போது, அடுத்த சில மணி நேரத்தில் மற்றொரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படலாம் என்று அமெரிக்கா நம்புகிறது என்று தெரிவித்தார். IDF சண்டையை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்த சில நிமிடங்களில் இஸ்ரேலை விட்டு வெளியேறிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தமது பிரத்யேக விமானத்தில் ஏறினார். விமானத்தில் அவருடன் பயணித்த மூத்த அதிகாரி பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், 8வது நாள் போர் நிறுத்தத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய பணைய கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் ஒப்படைக்கப்படவில்லை என்ற போதிலும் இரு தரப்பும் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அலுவலகத்தில் வெளியிட்ட அறிக்கையில், பணைய கைதிகளாக உள்ள அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஹமாஸ் விடுவிக்கவில்லை. அதன் மூலம் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதை தொடர்ந்து மீண்டும் போர் தொடங்கியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுவிப்பதற்கு பணைய கைதிகளை இஸ்ரேலிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் தம்மிடம் இல்லை என்று ஹமாஸ் கூறியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் அதை நம்பவில்லை என்று ஆண்டனி பிளிங்கனுடன் பயணிக்கும் மூத்த ராஜாங்க அமைச்சின் அதிகாரி கூறினார்.